ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்புதம். நம்ம கைகள் தான் நம்மளோட வெற்றி தோல்வியை தீர்மானம் பண்ணுதுங்க. மேலும் நம் கைவிரல்களில் அணியும் ராசிக்கள் மோதிரமானது நமக்கு கூடுதல் பலம் தந்து நமக்கு சாதகமான சூழல்களை உருவாக்கி நம்மை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகுது. அனைத்துமே ராசிக்கற்கள் தானே அப்படின்னு நம்ம இஷ்டப்படி போடக்கூடாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பொருத்தமான ராசிக்கல்லை தான் அணியணும். அப்போது தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், நம்மளோட துன்பங்கள் பறந்தோடுங்க. நம்ம சேனலில் நண்பர் ஒருவர் மரகத கல்லை பற்றி கேட்டிருந்தாரு. அதை பற்றிய விரிவான தகவல்களை இன்னைக்கு பார்க்கலாங்க. மரகத கல்லின் ஆங்கில பெயர் எமரால்டு. ஒளி புகக்கூடிய அருகம்புள்ளின் நிறமுடைய இந்த கல் பெரில் எனப்படும் வகையை சேர்ந்ததுங்க. இந்த கல் வெளிர் பச்சை நிறத்திலிருந்து அடர் பச்சை நிறம் வரை கிடைக்கும். இந்த மரகதம் பெரிலியம், அலுமினியம், சிலிக்கேட் என்ற மூலப்பொருளால் ஆனதுங்க. மரகதம் அடர்த்தி குறைவானதாகவும் எடை லேசானதாகவும் இருப்பதால் 1 கேரட் எடையுள்ள மரகதம் சற்று பெரியதாகவே இருக்கும். இந்த கல் நொறுங்கும் தன்மை கொண்டது என்பதால் இதை உபயோகிப்பதில் கவனமாக இருக்கணுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் திருவுருவ சிலையானது மரகதத்தில் ஆனது என்பதால் பெரிய அளவில் அதிர்வுகளை யாரும் கோவிலின் மேல்தளத்தில் ஏற்படுத்த விடுறது கிடையாதுங்க. சுத்தமான மரகத கல்லை கையில் வைத்து கொண்டு குதிரை அருகே சென்றால் குதிரை தும்முங்க. அதுதான் உண்மையான மரகத கல். மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் அணிய வேண்டியது மரகதங்க. இது செய்யும் தொழிலில் விருத்தியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆக்கப்பூர்வமான கற்பன வளத்தை கொடுக்கும் திறன் படைத்தது மரகத கல்லுங்க. இந்த கல் மலட்டுத்தன்மையை போக்கும், தீய சக்திகள் பில்லி சூனியங்களிலிருந்து நம்மை காக்குங்க. வம்பு வழக்குகளிலும் வெற்றியை தேடி கொடுக்கும். காதல் உணர்வை அதிகப்படுத்தும், சிறந்த கல்வியை கொடுக்குங்க. இந்த கல்லை அணிவதால் பேச்சாற்றலை வளர்க்கும். ஜோதிடர்கள், மருத்துவர்கள் இந்த கல்லை அணிந்தால் மிக சிறந்த இடத்தை அடைவாங்க. உடல் வளர்ச்சி குன்றியவர்கள் மரகத கல்லை அணிவதால் உடல் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குங்க. மரகத கல்லை உற்று நோக்கினால் களைப்படைந்த கண்கள் கூட புத்துணர்ச்சி அடையுங்க, நினைவாற்றல் பெருகும். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த கல்லோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, மரகத கல் போட்டிருப்பவர்களுக்கு வயிற்றுக்கடுப்பு இருக்காதுங்க. பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். இருதய கோளாறு, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், தலைவலி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துங்க. சரிங்க, யாரெல்லாம் மரகதம் அணியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான்க. புதனுக்குரிய ரத்தினம் மரகதம். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் மரகதத்தை அணியலாங்க. எண்கணிதப்படி 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களோட பெயர் எண் 5 உடையவர்களும் மரகதம் அணியலாங்க. தங்கம் அல்லது வெள்ளியில் பதித்து மோதிர விரல் அல்லது சுண்டு விரலில் அணிந்து கொள்ளுதல் நல்லதுங்க. புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவர் பாதத்தில் மோதிரத்தை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு விட்டு மோதிரத்தை அணிவது மிகவும் சிறப்புங்க. அதே மாதிரி புதன் அஷ்டமாதிபதியாக வரும் ராசிகள் தனுசு மற்றும் மீனுங்க. அதனால் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த கல்லை அணியக்கூடாதுங்க. அதே மாதிரி புதன் அவயோகியாக வரும் ஜாதகர்களும் இந்த கல்லை அணியக்கூடாது. புதனின் எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் மற்றும் செவ்வாய்ங்க. அதனால் மரகதத்தை எப்போதும் முத்து மற்றும் சிவப்பு பவளத்துடன் இணைத்து அணியக்கூடாது. அப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு துரதிருஷ்டத்தை தருங்க. அதே மாதிரி அவங்களோட உடல் நலத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு நவரத்தினங்களை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.